டிஎன்எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மெட்டீரியலாக நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பேர் ஃபீட்பேக்கில் வந்து கேட்டது வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சார் மெட்டீரியல்ஸ் வந்து எங்களுக்கு வந்து டிப்ளமோ புக்ஸ் வந்து பிடிஎஃபாக இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி இந்த வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படிங்க மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து டிப்ளமோ புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிடிஎஃபாக அவைலபிள் கிடையாது. ஸோ நாங்கள் பிடிஎஃபாக மாத்திரக்கு முயற்சி பண்ணோம், ஆனால் பின்னாடி எதுவும் காப்பிரைட் இஷ்யூ வருமோ அப்படிங்கிறக்காக வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ முடிஞ்சு அப்படின்னா டிப்ளமோ புக்ஸ் வந்து நீங்கள் ஓனாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சில டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபைல்ஸ் அவைலபிள் இருக்கு. அது போக நம்மளோட கண்டென்ட்டையும் வந்து என்ன பண்ணணும்னா பிடிஎஃப் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணுமா இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லும்போது ரொம்ப பேர் வந்து என்ன பண்ணால் இன்னும் வந்து கன்சைஸ் பண்ணி சொல்லுங்க சார், ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னாங்க. எனக்கு இன்னும் ஷார்ட்டாக போனோம்னா இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆயிருமோ அப்படிங்கிற பேனிக்காக இருக்குது, பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னும் ரொம்ப பேர் என்னன்னா சார் சிலபஸ் வைஸாக நடத்துங்க அப்படின்னாங்க. ஸோ கைஸ் இன்னும் டேட்டு வரல, ஸோ அதனால் நான் என்ன பண்ணோம்னா எடுக்கிறது கொஞ்சம் டெப்த்தாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற நேச்சரில் தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இனிமேல் வந்து வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் வீடியோஸ் வந்து என்ன பண்ணோம்னா ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாகவும், ஸோ அதை பற்றி ஒரு ஓவர்வியூ வந்து வீடியோலையும் அதை பற்றி கண்டென்ட் வந்து கீழே மெட்டீரியல் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இனிமேல் ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஃபார்ம் லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேசிக் மெயில் ஐடி டீடெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னோம்னா உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து அந்த மெட்டீரியல்ஸையும் சாஃப்ட் காப்பியோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷேர் பண்ணுவோம், அதை வச்சு நீங்கள் டெப்த்தாக படிச்சுக்கோங்க. அதுபோக இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா ரொம்ப பேர் வந்து சார் எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. கைஸ் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணால் ஏதோ ஒரு ஃபார்மசி கோர்ஸ் படிச்சிருப்போம், பிஃபார்ம் ஃபார்ம் டி டிப்ளமோ ஏதாவது ஒன்று படிச்சிருப்போம். நம்ம கிட்ட வார்த்தையாங்க யாராவது வந்து டைரெக்டாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து படித்து படிக்க சொன்னாங்க, இல்லாட்டி எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருப்பாங்களா, பாடத்தை படித்தா மட்டும்தான் வந்து என்ன பண்ணோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம எம்சிக்யூஸ் வந்து என்ன பண்ண முடியும், ஃபேஸ் பண்ண முடியும். டைரெக்டாக எம்சிக்யூஸ் வச்சு நம்ம படிக்க முடியாது, எம்சிக்யூஸ் வச்சு மனப்பாடம் மட்டும்தான் பண்ண முடியும். அது போக கொஸ்டின்ஸ் எடுக்க போகிற பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் யாரும் வந்து ஓல்டு கொஸ்டின்ஸையோ இல்லாட்டி வந்து யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸையோ வந்து கேட்க போகிறதில்ல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ்லேருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய டெப்த்தான ஏரியாவிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணாமல் டைரெக்டாக எம்சிக்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஏ கரெக்ட் மெத்தட். ஸோ நீங்கள் மெட்டீரியலை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டன் பண்ணும்போது ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். எதர் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னம்னா மேபி அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன ஏரியாவில் வீக்காக இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வைஸாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எம்சிக்யூஸ் ஃபேஸ் பண்ணுங்கள். ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லாட்டி சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறமோ ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது வந்து இப்போ கண்டக்ட் பண்ணுறதோ இப்போ இது பண்ணுறதோ ரொம்ப 2 இயர்லியராக இருக்கும். நீங்கள் நம்ம நோட்டிஃபிகேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, அதுக்கான டீட்டெயில் வந்து நாங்கள் அதில் ஷேர் பண்ணுறோம், அது வந்து ஒரு செப்பரேட் செஷனாக இருக்கும். ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எதில் வீக்காக இருக்கும் எதில் வந்து நம்ம ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் வந்து செப்பரேட் செஷனாக வரும், நீங்கள் நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதர்வைஸ் நம்மளோட சோசியல் மீடியாஸில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். All the best for your preparation. Thank you.